எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த வழிக்கோப்ப அஸ்தோ மகரிஷி பொன்னையா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, சார்வரி ஆண்டனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பது பற்றி நிறைய நண்பர்கள் என்னோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்காக இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்த சார்வரி ஆண்டில் விருச்சியத்தில் பிறந்தவர்களுக்கு, இப்போ விருச்சிய ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சார்வரி ஆண்டு என்ன செய்யும், ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆனால் கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை எப்போதும் நமக்காக நிறுத்த போகிறதில்லை. அதே உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தர சூட்சம் நடக்கின்றதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த நிலை எதுனா, அந்த சார்வரி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற அந்த நேரத்தை வைத்து உங்களுக்கு பலாபலன்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதில் பொதுவாக ஒரு அறிவின் பெட்டகம் விருச்சிகம் என்று சொல்லலாம். மிகச்சிறந்த அறிவாளிகளை, ஒரு விஞ்ஞானிகளை இந்த உலகத்துக்கு கொடுத்தது எதுனா விருச்சிகம்தான். ஆனால் வாழ்க்கையில் பலரை முன்னேற வைத்த இந்த விருச்சிகம், பலருடைய வாழ்க்கையை உயர்த்திய இந்த விருச்சிகம், எப்போதும் எந்த ஒரு சூழலிலும் மன வருத்தம் இல்லாமல் கவலை இல்லாமல் இருந்ததா என்றால் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த விருச்சியத்துக்கு ஒரு மெண்டல் ஒரிஜ் இருந்துகிட்டு தான் இருக்கும். காலையில் நீங்கள் சந்தோஷம் வந்தாங்கன்னா சாயங்காலம் ஏதாவது ஒரு மெண்டல் ஒரிஜ் வந்துடும். இது இயற்கையினுடைய தத்துவம். ஆனால் இந்த சார்வரி ஆண்டினுடைய நிலை சந்திரன் இரண்டில் அப்படின்னா, அப்போ சந்திரன் இரண்டில் கேதுவோடு சேர்க்கையாக இருந்தாலும் பூராட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில், அப்போ சுக்கரன் விருச்சியத்துக்கு யார், சப்தம விரையாதிபதி. அப்போ அவர் போய் என்ன செய்கிறாரு, இந்த விருச்சியத்தினுடைய பாக்கியாதிபதியாகி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சாரம் வாங்கிறார். அப்போ இது என்ன அப்படின்னா, படித்து முடித்த இளைஞர்களுக்கு வெளிநாடு கூட்டிக் கொண்டு போய் நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இதில் இருக்குது. இந்த நேரத்தில் கேட்கலாம், என்னையா கொரோனா அப்படின்ற பெரிய நிலையிலேருந்து காப்பாற்ற முடியாமல் இருக்கு, நீ வெளிநாடுனா வந்து எவனாவது போவானா கேட்கலாம். ஏன்னா இது வந்து உலகத்தை ஒரு புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான். ஆனால் கிரகம் அதன் வேலையை செய்யும். அப்போ இருக்கும் இடத்தை விட்டு வேற்றிடம் சென்று பொருளாதாரம் தேடக்கூடிய நிலை உண்டு அப்படின்ற ஒன்று இருக்குது. அதே சுக்கரன் பொருளாதாரத்தினுடைய மேன்மையை கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ எந்த ஒரு சூழலிலும் இது தனது நிலையை செய்யும். இப்போ வந்து விருச்சியத்தில் பிறந்தவங்க ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கும். அப்போ முதலீடு செய்து அதில் எடுக்கக்கூடிய பொருளாதார மேன்மை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து என்னென்னா, வெளிநாடு வெளியிடங்கள் சென்று சம்பாதிக்கிறது தான் காட்டுது. ஆனால் அதை விட என்னென்னா, ராசியாதிபதி உச்சம். அப்போ ராசியாதிபதி மூன்றளவு உச்சம். அப்போ உங்களுடைய திறமை மற்றவர்களுக்கு தேவை என்கின்ற நிலையில், உங்கள் திறமையை கொண்டு நீங்கள் சிறப்பாக வெளிப்படக்கூடிய நேரம் எதுனா இதுதான். அப்போ நீங்கள் பிரகாசம் அடைய போகிறீங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அதே சனி பகவானும் மூன்றில். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் தாமதமாக இருந்தாலும் அது நல்ல ஒரு சிறப்பை தரும் அப்படின்றதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி தன பஞ்சமாதிபதி ஆகிய குரு பகவான் நீச்சமுற்று அதிசாரத்தில் இருந்தாலும் அவர் இப்போ திருப்பி தனுசுக்குள்ளே வந்துடுவார். அப்போ இந்த ஆண்டு பொருளாதார மேன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆனால் அதே நேரம் இரண்டில் கேது இருப்பது என்ன செய்யும், பொருளாதார சேதங்களை கொடுக்கும். அப்போ இப்போ செப்டம்பருக்கு மேலே கேது பயிற்சி ஆயிடுவார். அப்போ கேது திருப்பி விருச்சியத்துக்கு தான் வரப்போகிறார். அப்போ விருச்சியத்து வந்தோன்னா உங்கள் ராசியை முழுக்க ஆளுமை செய்யக்கூடியது யாருன்னா கேது. அப்போ அவர் அட்டமாதிபதி சாரத்தில் வாங்கி வைப்பார். அப்போ ஒரு புறம் அந்த கிரகங்கள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை, மேன்மையை, சிறப்பை, உத்தியோக மாற்றத்தை, பதவி உயர்வை எல்லாமே கொடுக்கும். அப்போ உயர்கல்வியை கொடுக்கும், உயர்ந்த மனிதர்களுடைய நட்பை கொடுக்கும், எல்லாமே உங்களுக்கு இந்த சுக்கரன் செஞ்சாகணும். அப்போ சப்தம விரையாதிபதியாகிய சுக்கரன் ஏழில் சுக்கரனுடைய பார்வை. ஆனாலும் என்ன அப்படின்னா, இந்த பொருளாதார சேதம் அப்படின்றத எப்படி நம்ம மாற்றிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு. செப்டம்பருக்கு முன்னாடி ராகு இங்கே வந்துடுவார், ரிஷபத்துக்குள்ள நுழைவார். அப்போ அந்த காலகட்டம்
ஏதேனும் ஒரு சூழலில் நீங்கள் போய் நீங்களாக வழியை போய் யார்ட்டையாவது மாட்டிடக்கூடாது. இதுதான் அப்போ இந்த ஆண்டு, இந்த சார்வரி ஆண்டு விருச்சியத்திற்கு சில நல்ல பலன்களை செய்யும். இப்போ ஐந்தில் வந்து புதன் நீச்சம்தான், இந்த வருஷத்தினுடைய ராஜா புதன் தான். ஆனால் அவர் லாபாதிபதியாகி ஐந்தில் உட்கார்ந்து லாபஸ்தானத்தை பார்த்து தான் புதன் சாரத்தில் இருக்கார். அப்போ ஒரு ஒரு நட்பு ரீதியாக ஒரு நன்மைகள் நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள்லாம் விருச்சியத்துக்கு இருக்குது. அப்போ புதிய சிந்தனைகள், இப்போ சனி செவ்வாய் மூணில் இருக்கிறனால என்ன செய்யும், முற்போக்கு சிந்தனையை வந்து அதிகமாக கொடுக்கும், ஒரு வேகத்தையும் கோபத்தையும் கொடுக்கும். எப்போதும் மௌனி என்கின்ற நிலை சார்ந்து நிற்கக்கூடிய விருச்சியம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு. உங்களுடைய ஒரு ஃபிசிக்கலாக மென்டலாக நீங்கள் பாடுபடக்கூடிய அத்தனையுமே ஒரு ரெக்கார்டிக்கலாக ஆகப்போகுது. அப்போ ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நிலை சார்ந்த ஒரு உழைப்பையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த சார்வரி ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. இரண்டில் கேது எட்டில் ராகு. இப்போ எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, நீங்கள் விருச்சி ராசியில் பிறந்தவங்க பாருங்கள், சப்தம விரையாதிபதியாகி சுக்கரன் பாக்கியாதிபதி சாரம் பற்று இரண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய குலதெய்வ கோயிலினுடைய விசேஷங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். கும்பாபிஷேகமோ அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா, அது மிகச்சிறப்பை தரும். அப்போ எப்படி வழிபாடு செய்து, இயற்கையாகவே இந்த விருச்சியத்தில் பிறந்தவங்க ஆலய வழிபாடு செய்ய செய்ய, நீங்கள் எந்த அளவுக்கு ஆலய வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இயற்கையாகவே பொருளாதார மேன்மையை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தனுர் மண்டம் உங்களுக்கு தனஸ்தானமாகுது. அப்போ தனஸ்தானமே பாகிஸ்தானமாகுது. அப்போ தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய இயற்கை அமைப்பு உங்களுக்கு தான் இருக்குது. அப்போ இதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் தகப்பன் ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் தாயார் காரகனாகி இரண்டில். அப்போ விருச்சியத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு கடமை என்ன சொல்லுது, தாய் தகப்பனுடைய நிலையை அறிந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய நிலை இந்த விருச்சியத்துக்கு உண்டு. அப்போ அவங்களுடைய ஆசை அவங்களுக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை உண்டு. அதேமாதிரி சுக்கரன் ஏழில் திருமணம் மிகச் சிறப்பாக நடக்கும். இதுவரைக்கும் விருச்சியத்தில் பிறந்து திருமணம் இல்லைன்றவங்களாம் திருமணம்லாம் ஈஸியாக அரங்கிட்டு போயிடும். அப்போ அந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த நிலை உத்தியோகத்தையோ தொழிலையோ மாற்றிக்கிடணும்னு மட்டும் நினச்சிடாங்க. இருப்பதை சிறப்பாக கொண்டு செல்வது தான் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை தரும் இந்த சார்வரி ஆண்டு. விருச்சியத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையை கொடுக்கும், பொருளாதார மேன்மையை கொடுக்கும், சிறப்பை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. இருப்பினும் உங்களுடைய பாக்கியாதிபதி ஐய சந்திரன் இரண்டில் சுக்கரன் சாரம் பெற்றிருப்பதால் இந்த வருடம் விருச்சியத்தில் பிறந்தவர்கள் பெண்களாக இருந்தால் சுமங்கலி பூஜை செய்து கொள்ளுங்கள். ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு நன்றாக, அதாவது ஏதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய உதவிகளை செய்தால் உங்களுக்கு மேன்மையை தரும். ராஜ ராஜேஸ்வரி வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். லலிதாம்பியா திருமைச்சூர் சென்று வாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். நல்ல வாழ்வை தரும், மேன்மையை தரும், சிறப்பை தரும். வாழ்க்கையினுடைய திருப்பு முனை இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. எல்லாம் உள்ள இறைவன் நான் மணங்கு வள்ளநாட்டு சித்தர் சாது சோமர சுவாமி உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து வளமும் நலமும் தந்தருள வேண்டுகின்றேன். இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுக்குங்க, அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மிகச்சிறந்த தகவல்களை உங்களுக்கு தந்துடுறேன் என்று சொல்லி அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம்.